ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. மூணு செலிப்ரிட்டிஸ்க்கு மூணு விதமான ஃபங்க்ஷன்ஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அஷ்ரஃப் சருக்கு இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அவர் ரொம்ப ஹியூமரஸ் பர்சன் அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் போஸ்ட் போட்டிருக்கிறது என்னென்னா, தயவுசெய்து இந்த மனுஷனை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஷிஜி டேக் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாரு, என்னென்னா, இத்தனை வருஷம் நான் பயப்படாமல் கடந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் கடந்துருவேன் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத ரொம்ப காமெடியாக சொல்கிறாரு. அண்ட் தென் பிகைண்ட் வுட்ஸ் கலாட்டா இந்த மாதிரியான பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் சார் ஒரே பிக்சரே போடுறாங்களாம், இதே மாதிரி ஷர்ட்லேயே என்ன போடுறீங்க, தயவு செய்து என்னுடைய ஃபோட்டோஸ் நிறைய இன்ஸ்டாவில் இருக்குது, என்னுடைய ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த செந்தாமரையை பாட்டு போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடந்து வர பொசிஷன் அந்த மாதிரிலாம் காட்டுறாரு. தயவுசெய்து அமீர் ஃபேன்ஸ் என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலியும் போட்டு வச்சுருக்காரு. அண்ட் தென் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாரு, நான் ஷிஜியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தேன், தரமாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் அவளை கல்யாணமே பண்ணால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அமீர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே டக்குன்னு ஈஸியாக ஓகே பண்ணியாச்சு, ஃபேமிலியும் ஓகே சொல்லியாச்சு, அந்த அதிர்ஷ்டம்லாம் நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டேகும் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு பிளெஸ்டு பர்சன். அண்ட் தென் அவர் ஃபேமிலியும் ரொம்ப பிளெஸ்டு தான், ஒரு ரொம்ப ஹியூமரஸ் பர்சன், அடுத்தவங்களையும் வாழ வச்சு தானும் நல்லா வாழற ஒரு ஃபேமிலி, லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் இவங்கலாம். இப்படிப்பட்டவருக்கு நம்மளுடைய ஹாப்பி ஆனிவர்சரி. அண்ட் தென் பாவனி அண்ட் அமீர் இப்போ மலேசியா போயிட்டுருக்காங்க, ஏன்னா நாளைக்கு வந்து மலேசியாவில் மீட்டு ஃபேன்ஸ் மீட் நடக்குது. இந்தியா மக்களுக்கு மகிழ்விச்சது போதுன்னு சொல்லிட்டு இப்போ மலேசியா போயிருக்காங்க, அங்கே இருக்க ஃபேன்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ண ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. இந்த செந்தாமரியை மட்டும் பயங்கர ட்ரெண்டிங் போய் இப்போ 4 மில்லியன் வியூஸ் க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. லாஸ்ட்டு சண்டே வந்து விக்கிக்கு பர்த்டே நடந்திருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 9 தரா ஸ்பெஷலாக கேக் வெட்டுறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படி என்ன சொல்கிறாரு ஸ்டேட்மெண்ட் விக்கி அப்படின்னா, இது வரைக்கும் நான் 8 இயர்ஸ் வந்து 9 கூட செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, 9 வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை கதை வந்து நிறைவேற்றி என்னை வந்து ஹாப்பியாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய சென்டிமெண்டல் புரியும் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாரையுமே துபாய்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும், அம்மா வந்து அந்த பெரிய பெரிய கட்டிடங்களை பார்த்து என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை நான் பார்க்கணும், அப்போ தான் நான் பட்ட கஷ்டத்துக்கு பிரதிபலனாக இருக்கும். அண்ட் தென் அவங்களுடைய பிளெஸிங் வந்து என்னை இன்னும் உயர்த்தும் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த நயனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் தென் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறாரு, ஏன்னா என்னுடைய விஷஸ் எல்லாத்தையும் நீ ஒரு தடையாக டிக் பண்ணிகிட்டே வர, நயனை கல்யாணம் பண்ணதாக இந்த மாதிரி அம்மாவை கூட்டு போய் என்ஜாய் பண்ண வைக்கிறதாகட்டும், இப்படி என்னுடைய விஷஸ் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றிட்டே வர, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்றாரு. என்னதான் நயன் அண்ட் விக்கி வெளிநாட்டுக்கு தனித்தனியாக பேராக போயிருந்தாலும் இப்போ ஃபேமிலியோட போயிருக்கிறது தான் அவளுக்கு ஒன் ஆஃப் த செரிஷிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இது போட்டிருக்காரு, போஸ்ட்டும் போட்டிருக்காரு. அண்ட் தென் இன்னொரு பிக் பாஸ் ஜோடிகள் டைட்டில் வின்னர் சிவகுமார் அண்ட் சுஜா வர்ணி, அவருடைய பர்த்டே என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 20 நடந்து முடிஞ்சிருக்கு, இதுக்கு சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு அல்டிமேட் பிக் பாஸ் அல்டிமேட் டைட்டில் வின்னர் பாலாஜி முருகதாஸ் அண்ட் தென் நிரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டி ஷாரிக் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, செமையாக ஃபன் பண்ணி விழாவையே கலக்குன்னு கலக்கியிருந்திருக்காங்க. அதனுடைய ஃபோட்டோ பிக்சர்ஸ் தான் இது. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிச்சிருங்க. இந்த சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க.